சென்னையில் கடந்த 2 நாட்களாக டிஎம்எஸ் வளாகத்தில் செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணமாக ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது சம்பந்தமா இப்ப பார்ப்போம். செவிலியர்கள் போராட்டம் ஏன், எதற்கு? ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் செவிலியர்கள் நடத்தி வரும் போராட்டம் 2வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 2015 மருத்துவ தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட 10,000 செவிலியர்கள் இதுவரை ஒப்பந்த அடிப்படையிலேயே பணியாற்றி வருகின்றனர். இதன் காரணமாக இவர்களுக்கு தொகுப்பு ஊதியம் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் நியமிக்கப்பட்ட இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1,000 செவிலியர்கள் தங்கள் குழந்தைகளுடன் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த அடிப்படையில் 9,990 நர்சுகள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு மாத சம்பளமாக ரூபாய் 7,700 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வும் ஆண்டுக்கு ரூபாய் 500 வீதம் வழங்கப்படுகிறது. உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்கள் அரசிடமிருந்து உத்தரவு வரும் வரை இங்கிருந்து கலைந்து செல்வது இல்லை என்ற முடிவில் உறுதியாக உள்ளனர். இதனால் 2வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. செவிலியர்களை வெளியே செல்ல விடாமலும் வெளியிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரையும் உள்ளே விடாமலும் காவல்துறையினர் தடுத்து வருகின்றனர். குடிநீர், உணவு கிடைக்காமல் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். அங்குள்ள கழிவறைகளை பூட்டி இவர்களின் போராட்டத்தை முடக்க பல்வேறு தடைகள் மருத்துவத்துறையால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கூறுகின்றனர். எம்ஆர்பி வெளியில மட்டும் 1444 செய்தி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இங்க வந்து எங்களுக்கு பேசிக் நீட்ஸ் தண்ணி, சாப்பாடு, டாய்லெட் வசதி கூட அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. வீட்டுல வந்து தண்ணி கூட கிடையாது, குடிக்கவும் தண்ணி கிடையாது, டாய்லெட் வந்து தண்ணி கிடையாது. குழந்தை வச்சுட்டு இருக்கோம், நிறைய பிரெக்னென்ட் லேடிஸ் இருக்கோம். மக்களுக்கு சேவை செய்யணும்னா அப்போ மக்களுக்கு எல்லாம் என்ன கொஞ்சம் நாங்க வந்து இவருக்கு யாரோட எதிர்பார்க்கலாம். மக்கள் சப்போர்ட் ரொம்ப இதனால் அலுவலக கழிவறைகளை பயன்படுத்தி வருகின்றனர். உணவு, குடிநீர் கிடைக்காமலும் கழிவறை மூடப்பட்டதாலும் பல இன்னல்களோடு இன்று 2வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களை அழைத்து தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இல்லையென்றால் தமிழகம் முழுவதும் செவிலியர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்துவோம் என இச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அன்பரசு தெரிவித்துள்ளார்.